மக்கள் சாம்ராஜ்யம் கட்சி சார்பில் சென்னையில் இன்று ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம். மக்கள் சாம்ராஜ்யம் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே மத்திய மாநில அரசுகளுக்கு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் கடன்களை உடனடியாக அரசு தள்ளுபடி செய்யவும், தமிழகத்தில் மதுவை முற்றிலும் மதுவை ஒழிக்க கோரியும், மாணவர்களின் கல்வி கடனை உடனடியாக அரசு தள்ளுபடி செய்யவும், 15 ஆண்டுகளாக சிறையில் கைதிகளாக அவதிப்படும் சிறை கைதிகளை விடுதலை செய்ய கோரியும், 30 ஆண்டுகளாக அகதிகளாக இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க கோரியும் இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மக்கள் சாம்ராஜ்யம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால், மத்திய மாநில அரசிடம் 5 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் அம்சமாக, தமிழகத்தில் மது இல்லா தமிழ்நாடாக உருவாக்க வேண்டும். காலம் சென்ற முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் சென்ற முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்தில் படிப்படியாக மதுவை குறைத்து ஆட்சிக்காலம் புல் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதாக அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியிருந்தார்கள். அதனை அந்த கட்சியினர்கள், ஆட்சியாளர்கள் இதை உடனடியாக இந்த அம்மாவுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். 2வது அம்ச கோரிக்கையாக, தமிழகத்தில் பருவமழை பொய்த்ததால் விவசாயிகள் மிகவும் வருத்தத்துக்கு உள்ளாகி மிகவும் வேதனைக்கு உள்ளாகிறார்கள். அதனால் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். இதனை மாநில அரசு உடனடியாக விவசாயிகள் காப்பீட்டுத் தொகையை விவசாயிகளுக்கு அளித்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம். 3வதாக, கல்வி சாலைகள் இப்பொழுது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக தொழிற்சாலையாக மாறி வருகிறது. பணம் 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 என்ற எண்ணத்தில் கல்வி சாலைகள் இப்பொழுது மாறி வருகிறது. அதனால் படிக்கும் கல்லூரியில் படித்த மாணவருக்கு ஏற்ற கல்வியில் வேள்வி இல்லை, வேலையும் இல்லை. அதனால் தமிழக அரசு ஒரு சான்றிதழில் பல கல்வி சாலைகள் நடைபெற்று வருகிறது. அதனை கண்டறிந்து அதனை களையெடுக்க வேண்டும். இதன் மூலம் மாணவருக்கு சரியான கல்வி திட்டத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அதனால் கடன் கல்வி கடனை அரசாங்கம் இதை தள்ளுபடி செய்து மாணவர் தலையில் உள்ள சுமைகளை இறக்க வேண்டும். 4வது அம்சமாக, சிறையில் வாழும் 15 ஆண்டுகளாக தனிமையில் அவதிக்குள்ளாகும் சூழ்நிலைகளால் சந்தர்ப்பத்தால் கொலை குற்றம் செய்த குற்றவாளிகளை மனிதாபிமான முறையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். ஏனென்றால் மனித பிறப்பு ஒரு முறையே, அந்த பிறப்பு அர்த்தமாக மாற்ற வேண்டும். சிறைச்சாலை அவர்களுக்கு தவசலாக மாறியிருக்கும் என்ற நம்பிக்கை. சட்டம் வந்து ஒரு குற்றவாளியை திருத்துவதற்காக தான் இயற்றப்பட்டது, தண்டிப்பதற்காக. ஒரு முறை வாய்ப்பளித்து 15 ஆண்டுகளாக சிறைச்சாலையில் தனிமையில் வாடும் ஆயுள் தண்டனை கைதிகளை மனிதாபிமான முறையில் அவர்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும். 5வது அம்ச கோரிக்கையாக, 30 ஆண்டுகளாக தமிழகத்தில் அகதிகளால் இலங்கை உறவுகள் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும். இந்திய வம்சவழி தமிழர்கள் பிழைப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் அங்கே இனப்படுகொலையால் உள்நாட்டு கலவரத்தால் மீண்டும் தாயகம் திரும்பிய இந்திய வம்சவழி தமிழர்களுக்கு 32 ஆண்டுகளாக இலங்கை அகதிகளாக ஆங்காங்கே இருக்கும் பல அகதிகள் குடியிருப்பில் இருக்க அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று மக்கள் சாம்ராஜ்யம் சார்பாக மத்திய மாநில அரசுகளிடம் நாங்கள் முன்னிறுத்தி வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளோம். ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம், இதை மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும், மக்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து